அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போனோம் அப்படின்னாக்க இந்த ஐசோசிட்ரிக் ஆசிட் என்ன ஆகுதான், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து வெளியில் வருதாம். சரியா, ஹைட்ரஜன் வந்து வெளியில் வருதாம். பொதுவாக எந்த ஒரு சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வெளியில் கொண்டு வர்றதுக்கு உதவக்கூடிய என்சைம் இருக்குல்ல, அந்த என்சைமுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸ்லாம் பேசியிருக்கோம். கரெக்டாக அதே போல் இங்கேயும் ஐசோ சிட்ரிக் ஆசிட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்னு பேர் வைக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஐசோ சிட்ரிக் ஆசிட்லேருந்து ஹெச் ப்ளஸ் அயான்ஸை வெளியில் தூக்கி போட்டுரும். யார், இந்த என்சைம். சரியா, டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்னா அதான் அர்த்தம். ரைட்டா, இப்படி வெளியான இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஏடி நிக்கோட்டினமைன் 99 டைநியூக்ளியோடைடு, இவன் வந்து ரெடியாக இருப்பான். எந்த ரியாக்ஷன்லடா ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா, அப்படி வெளியில் வரக்கூடிய ஹைட்ரஜனை இம்மீடியட்டாக வந்து கேப்சர் பண்ணிடுவான். ரைட்டா, யார், இந்த என்ஏடி ப்ளஸ்ஸு. அப்படி கேப்சர் பண்ணதுக்கப்புறம் உருவானது தான் இந்த என்ஏ டிஹெச் டூ. ரைட்டா, ஸோ டூ மாலிகுல்ஸ் ஆஃப் ஐசோசிட்ரேட், சாரி, எஸ் டூ மாலிகுல்ஸ் ஆஃப் ஐசோசிட்ரேட் இருக்குது, அதுக்குள்ளேருந்து ஹைட்ரஜன் வந்து ரிலீஸ் ஆகுது. சரியா, அதாவது புரோட்டான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்படி ரிலீஸ் ஆகும்போது இந்த இடத்துல என்ஏ டிஹெச் டூ உருவாகுது. க்ரெப்ஸ் சைக்கிள் எதுக்கு நடக்குது, பொதுவாக இந்த கிளைகாலசிஸ் எதுக்கு நடக்குது, லிங்க் ரியாக்ஷன் எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆன்சர் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்மேஷன் ஆஃப் ஏடிபி அண்ட் என்ஏடிஹெச் டூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். இப்போ இந்த க்ரெப்ஸ் சைக்கிள் எதுக்கு நடக்குது, இந்த க்ரெப்ஸ் சைக்கிள் வந்து சும்மா நாத்துக்கும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கா சார், ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா சார் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு அப்படின்னாக்க, உங்களுக்கு தோண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உருவாகக்கூடிய என்ஏடிஹெச் டூ, இந்த இடத்துல உருவாகக்கூடிய என்ஏடிஹெச் டூ, இந்த இடத்துல உருவாகக்கூடிய எஃப்ஏடிஹெச் டூ, இந்த இடத்துல உருவாகக்கூடிய என்ஏடிஹெச் டூ, அது போக டைரக்டாக இந்த இடத்துல உருவாகக்கூடிய ஏடிபி. இதுதான் க்ரெப்ஸ் சைக்கிளினுடைய எய்ம், க்ரெப்ஸ் சைக்கிளினுடைய அப்ஜெக்டிவ். க்ரெப்ஸ் சைக்கிள் எதுக்குங்க நடக்குது அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் சட்டன்னு மைண்டில் வர வேண்டிய ஆன்சரு இதுதான் இப்போ நான் சொன்னது. சரிங்களா, சும்மா நாத்துக்கும் இது இதுவாக மாறுது, இது இதுவாக மாறுது, இது இதுவாக மாறுது, சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது சார், என்ன சார் பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கலாம். ரைட்டா, இந்த என்ஏடி வச்சுட்டு உருவானதுக்கப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது, க்ரெப்ஸ் சைக்கிளுக்கு அடுத்த ஸ்டெப்பு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செய்யினா, அந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயினில் இந்த என்ஏடிஹெச்லாம் போனதுக்கப்புறம் ஏடிபி வந்து உருவாகிறோம். சரியா, அந்த ஏடிபி எப்படி உருவாகுது அப்படிங்கிறத தனியாக நாம் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செயின் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஐசோசிட்ரிக் ஆசிடுக்குள்ளேருந்து புரோட்டான்ஸ் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம், சரியா, புரோட்டான்ஸ் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹைட்ரஜன் வெளியில் போனதுக்கப்புறம் அது ஆக்சலோ சக்சினிக் ஆசிடாக மாறுகிறது. ஆக்சலோ சக்சினிக் ஆசிடு, இந்த இடத்துலையும் கார்பன் ஏதாவது வெளியில் போச்சா, போகலை, அதனால் சிக்ஸ் கார்பன் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இந்த ரியாக்ஷனுக்கு என்ன பேர் வைக்கலாம், ஆக்சிடேஷன்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன் ஆக்சிடேஷன்னு பேர் வச்சுருக்காங்க, ஏன்னா ஐசோசிட்ரிக் ஆசிட்லேருந்து ஹைட்ரஜன் வெளியில் வருது, ஹைட்ரஜன் வெளியில் வந்தால் அதுக்கு பேர் ஆக்சிடேஷன். சரிங்களா, அதே போல் ஆக்சிஜன் ஆட் ஆனாலும் அதுக்கு பேர் ஆக்சிடேஷன், எலக்ட்ரான் ரிலீஸ் ஆனாலும் அதுக்கு பேர் ஆக்சிடேஷன். இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஆக்சிடேஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ஏடிஹெச் டூ ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த ஹெச் ப்ளஸ் எங்கேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு, இதிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்குன்றதுனால அதுக்கு ஆக்சிடேஷன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. தமிழில் என்னது, ஆக்சிஜனேற்றம், அவ்வளோதான். இதுக்கு எம்என் டூ ப்ளஸ் மேங்கனீஸ் அயான்ஸ் வந்து தேவைப்படுது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆக்சலோ சக்சினேட் வந்து டீ கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷனுக்குள்ளே போகுது. அது என்ன சார் அது, டீ கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் டீஹைட்ரோஜினேஸ், அப்போ ஹைட்ரஜன் மாலிகுல் வெளியில் போகுது. இது டீ கார்பாக்சிலேஷன் அப்படிங்கும்போது கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் வெளியில் போகுது. அப்போ அதுக்குண்டான என்சைம் என்னது, இந்த இடத்துல ஆக்சலோ சக்சினேட் டீ கார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம். என்சைமுக்கு எப்படி பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், டீ கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். எதுக்காக டீ கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன், இதுக்குள்ளேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது, அதனால் இதுக்கு பேர் கார்பன் நீக்கம், டீ கார்பாக்சிலேஷன் அப்படிம்பாங்க. அதுக்கு தேவையான என்சைம் டீ கார்பாக்சிலேஸ். எந்த ஒரு எந்த என்சைமாக இருந்தாலும் அது ஏஸ் என்று முடிய வேண்டும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஏஸ் அப்படின்னு தான் முடியும்.
ஸோ இந்த டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷனுக்கு தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கார்பன் நீக்கமடைதல் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. சரியா, கார்பன் நீக்கமடைதல். அதே மாதிரி எல்லாமே தமிழில், இந்த இடம் மட்டும்தான் தமிழில் மாறுது உங்களுக்கு. அதனால தான் நான் இந்த இடத்துக்கு மட்டும் தமிழ் மீனிங் சொல்லிக்கிட்டே வரேன். மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் இங்கிலீஷில் என்ன படிக்கிறீங்களோ அதை தமிழில் அப்படியே நீங்கள் எழுதிட வேண்டியதான். சரியா, போர்டு எக்ஸாமினேஷனில். ஸோ டீகார்பாக்சிலேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ரியாக்ஷனில் நீங்கள் நல்லா கவனிங்க, 6 கார்பன் இருக்கா இதுக்குள்ள ஆக்சலோ சக்சினேட்டில். இதில் இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிடுச்சு, அப்போ ஒரு கார்பன் வெளியில் போயிருக்கு. சரிங்களா, அப்போ இந்த இடத்துல 5 கார்பன் இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு 5 கார்பன் காம்பவுண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கேட்டால் 5 கார்பன் காம்பவுண்டு. இப்போ இந்த 5 கார்பன் காம்பவுண்ட் வந்து அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா கீட்டோ குளுட்டரேட், ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். சரியா, 6 கார்பன்லேருந்து ஒரு கார்பன் உள்ள போச்சு, 5 கார்பன் ஃபார்ம் ஆயிருக்கு. எத்தனை மாலிக்குல் ஃபார்ம் ஆயிருக்கு, 2 மாலிக்குல் ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதுங்களா நான் சொல்கிறது, 2 மாலிக்குல் ஆஃப் ஆக்சலோ சக்சினேட்லேருந்து 2 மாலிக்குல் ஆஃப் ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரேட் ஃபார்ம் ஆயிருக்குது. அப்போது இந்த இடத்துல 2 மாலிக்குல் ஆஃப் CO2 வெளியில் போயிருக்குது. அதே போல் இந்த ரியாக்ஷன்லேயே நல்லா கவனிங்க, ஐசோசிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது 2 மாலிக்குல், அதிலிருந்து ஆக்சலோ சக்சினிக் ஆசிட் வந்து 2 மாலிக்குல். அப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆன NADH2 எண்ணிக்கை எவ்வளவு, 2 மாலிக்குல்ஸ். அதையும் நீங்கள் நல்லா ஞாபகம். எதுக்கு சார் இந்த நம்பர்லாம் கவுண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ஈல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது, இதனுடைய கண்டினியூவேஷனாக இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனே நீங்கள் அந்த எனர்ஜி ஈல்டு அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எதுக்காக இதை கவுண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். சரிங்களா, சரி. இப்போ ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரேட், பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.